So just taking a pan. One of the dry dishes, chicken la dry dishes, one of the most popular dishes is the pallipalam chicken curry. Okay. This is gravy. Okay. This is a little bit of add panni panna avanga dry ah panni katta pora oru starter maadhiri panni katta pora seri ena neenga veetla pannum bodhu adu oru kolamba panni kaamichinga adu konna rice illa dosa illa chapati edha panni kaatnu neenga na idha dry ah panni kaamichana ungalku it will be easy for you to give it as a starter. Super. So adanalada na idha dry ah pandren idhaye vandu konja puli thanni la oothi konja thanni jaasti oothi gravy avum pannalam. Okay. So ipo na dry ah panni kaatadhu eppdin kaamikiren na oru pan vechiruken adula refined oil. Okay. The sunflower oil la varudhu illengla? Yes. Any oil? Enna alavanna illengla? No. Enakku enna prachana na kanna alavu da. Okay, okay. So neenga adhe kanna alavu paathukkanum. Seri. Okay. Idhu enna oru 50 ml irukum. 50 ml. Oru 50 ml oil. Seri, okay. So oil nalla sooda aidichi. Super. Oru 4 molaga. Okay. Kaanja molaga. Okay. Adhu kooda oru ara spoon kadugu. இந்த கடுகு நிதானமா பொரியணும். ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம். ஓகே சார். அந்த ஜீரகம் பொரிஞ்சோன்னே இங்க நான் சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு. ஓகே. கார்லிக். ஓகே. கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே. இங்க நான் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா ஷாலட்ஸ்னு சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம். ஆமாம். அதை சாப் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க. அதை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ங்களா உங்களுக்கு நானா ஒரு மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எப்படி இம்ப்ரஸ் பண்ணீங்க உங்க வைஃப் அப்படிங்கிறது டிஷ் செஞ்சதானா இல்ல இல்ல அவங்க வந்து நீங்க சொல்றீங்கல்ல உங்க வைஃப்க்கு வந்து சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க பண்ணி பார்க்கணும் அப்படினு அவங்களுக்கு வந்து சாப்பிறது அவங்க இன்ட்ரஸ்ட் இல்ல சரி சோ அவங்களுக்கு மோர் இன்டு ஆர்ட்ஸ் ஓகே டான்ஸ் கிறிஸ்பியாக குக் ஆகணும் இந்த வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அது நல்லா ரோஸ்ட் ஆக ஆக அந்த ராஸ்மெல் போயிடும் அதுக்கப்புறமா அது கிறிஸ்பி ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை இது மாதிரி குக் பண்ணிங்க ஓகே சார் குக் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஓகே இஞ்சி பூண்டு ஆ சரி இது ரெடிமேடாக கிடைக்கும் கடைகள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த ரெடிமேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து இந்த வெங்காயத்தில் இது மாதிரி போட்டுருங்க அது நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கு அப்புறமா ஆமாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போடுங்க சரி நான் இங்கே இது மாதிரி நான் இந்த டிவி ஷோக்காக வாங்கின இந்த மாதிரி பேனை வச்சு சமைக்கிறேன் சரி ஸோ நான் இஞ்சி பூண்டு போட்டோன்னே இதில் ஒன்றும் ஆகாது ஆமாம் எனக்கு தெரியும் எஸ் நீங்கள் வீட்டில் ஸ்டீல் பாத்திரம் இல்லை அலுமினியம் பாத்திரம் பண்ணீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் போட்டோம் அடி பிடிக்கும் ஐயோ ஸோ போட்ட உடனே நிறைய இது மாதிரி கிண்ட ஆரம்பிங்க சரி சரி ஓகே எப்படிங்க பண்ணீங்கன்னு கேட்கணும் ஏங்க பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது அதனால் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்ட உடனே ஆன அளவுக்கு அதை ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க கிண்டிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டுடைய தன்மை அது மாதிரி பாத்திரத்தில் உட்காந்தோம் சரிங்க ஸோ அதுக்கப்புறமா அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க முடியாது ஓகே நான் ஸ்டிக் பேன் அதனால இதில் ஒட்டாது